வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். இன்றைக்கி நம்ம கார்டனிங் கிட்ட பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தேன், விலாவரியாக முழு விவரமும் அடங்கிய ஒரு வீடியோவாக கொடுத்துருந்தேன். ஆனால் பல பேர் வந்து பல சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க கீழே. அது இல்லாமல் அந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு நீள வீடியோவாக கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேலே இருந்தது. ஸோ பல பேர் முழுமையாக பார்க்காமல் பல சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. ஏன்னா முழுசாக பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு பல சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்க முடியாத சூழலில் ஒரு சின்ன வீடியோவாக இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதில் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட பல கேள்விகளுக்கு விடை இந்த வீடியோவில் கொடுத்துட்றேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். பல பேர் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலலாம் எனக்கு இந்த வீடியோ பற்றி சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு சந்தேகங்களை நீங்கள் அதிலே என்கிட்ட மெசேஜாக கொடுக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் ஒரு ஒரு மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு ஒரு கேள்வியை நம்ம எடுக்கலாங்க, அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்னு புரியும். ஸோ முதல் விஷயம், இது எங்கே கிடைக்கும் அப்படின்றது தான். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் 4 இடத்துல கிடைக்குதுங்க. அதுக்கு உண்டான தகவல்கள் அடங்கிய வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதிலே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக எந்தெந்த இடம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு போய் நீங்கள் கேட்கும் பொழுது கிடைக்குங்க. அடுத்த கேள்வி, இந்த கிட் கொடுக்கறது எல்லா மாவட்டத்துலேயும் கிடைக்குமா அப்படின்ற கேள்வி. முதல் விஷயம், எனக்கு அது முழுமையாக தெரியல. சென்னையில் கண்டிப்பாக கொடுத்துட்ருக்காங்க, அதே போல் கோயம்புத்தூர்லேயும் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அப்படி உங்களுக்கு தெரிய வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விவரங்கள் கிடைக்கும். பல இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டத்தில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலாம் இருக்குது. அங்கே கேட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அக்ரி யூனிவர்சிட்டியிலேருந்து கூட பல நண்பர்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அக்ரி யூனிவர்சிட்டியோ இல்லைன்னா தோட்டக்கலை துறை அலுவலகத்தையோ தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான தகவல்கள் கிடைக்கும். சில மாவட்டத்தில் விவசாயத்துறையில் கிசான்னு சொல்லிட்டு சில அலுவலகங்கள் இருக்கும். அங்கே நீங்கள் விசாரித்தாலும் உங்களுக்கு இந்த தோட்டக்கலை சார்ந்த விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் உங்கள் தோட்டக்கலை துறையை அணுகுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான தகவல்கள் கிடைக்கும். ஸோ மூணாவது கேள்வி, இது வந்து தரமான பொருளா அப்படின்னு பல பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாகவே இதில் கொடுக்கக்கூடிய இந்த குரோ பேக் இருக்குது இல்லைங்களா, இதில் ஒன்று ஒரு ஒரு வகையை சார்ந்ததுங்க. இந்த குரோ பேக் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு 1.5-2 ஆண்டுகள் கண்டிப்பாக முழுமையாக வரும். நீங்கள் அந்த பையை வந்து பல இடத்துல இழுத்துகிட்டே இருக்கக்கூடாது, ஒரே இடத்துல வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2 வருஷத்துக்கு வரும். கொக்கோப்பீட்டும் உள்ளே இருக்கக்கூடிய இந்த காயர் பித்தும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நார் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் இருக்குங்க. அடுத்தது இதில் கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர்ஸ், அதாவது பயோ ஃபர்டிலைசர் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. நீம் ஆயிலும் உங்களுக்கு 100 ml வந்து அதுவும் தரமானதாக இருக்குது. விதைகள் மட்டும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சது ஹைப்ரிட்டாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை வேணால் நீங்கள் தவிர்த்துடலாம், உங்கள்கிட்ட நாட்டு விதைகள் இருந்தால் அதை விதைக்கலாங்க. ஸோ தரம் சம்மந்தப்பட்ட கேள்விக்கே உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தது விலை சம்மந்தப்பட்டது. விலை பார்த்திங்கன்னா 510 ரூபா ஒரு கிட்டானது, 510 ரூபா. அதில் வரக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா 6 க்ரோபேக்குள்ளே 6 இந்த தேங்காய் நார் கழிவு பிரிக்கு இருக்குது, கொக்கோப்பீட்டு பிரிக்கு இருக்குது, விதை பேக்கெட் 4 பேக்கெட் கொடுக்குறாங்க, பயோ ஃபர்டிலைசர் 3 பேக்கெட், நீம் ஆயில் ஒரு சின்ன, அதாவது ஒரு 100 ml சின்ன பாட்டிலில் ஒன்று கொடுக்குறாங்க, பிளாஸ்டிக் பாட்டிலில். ஸோ இதுதான் இதில் வரக்கூடிய விஷயங்கள் 510 ரூபாய்க்கு. இதோட மொத்த காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்டனிங் ஷாப்ஸில் எங்கேயாவது வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு 800 ரூபாய்க்கு மேலே வந்துடும். ஸோ சப்சிடின்றது உண்மை தான், ஆனால் இது முன்னாடி பார்த்திங்கன்னா 325 ரூபாய் கொடுத்துட்ருந்தாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து விலை ஏற்றிருக்காங்க, ஆனால் எப்படி பார்த்தாலுமே நமக்கு லாபம் தாங்க. ஸோ முதல்ல தோட்டம் ஆரம்பிக்க போகிறவங்க, இப்போ தான் தோட்டமே ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு ஏற்ற ஒரு கிட் இது தான்.
இதோட வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரமோ இல்லை எருவோ நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கிடைக்கும். இப்போ மாதவரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே தோட்டக்கலை அலுவலகத்தில் எரு வந்து பேக்கில் விற்கிறாங்க, 80 ரூபா அந்த பேக் ஆனது. ஸோ அதுவும் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். இந்த ஒரு கிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேக் உரமானது தேவைப்படுங்க. ஸோ அதை வாங்கிக்கலாம். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா நாட்கள், எந்தெந்த நாட்களில் இது கிடைக்கும் இந்த கிட்டானது அப்படின்னு பல பேர் கேட்டிருந்தீங்க. வாரத்தில் வீக் டேஸ் அதாவது 5 நாளுமே திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்குது. சனிக்கிழமை கூட நான் கடைசியாக போயிருந்தபோது கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ 6 நாள் நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டாலும் நீங்கள் அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு போங்க. திரும்பவும் சொல்கிறேன், நான் கொடுத்துருக்க வெப்சைட்டோட லிங்க்கை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள் மாதவரம் போகிறீங்கன்னா மாதவரத்துக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க இந்த கிட்டு இருக்கா. இருக்குன்னு சொன்னாங்கன்னா மட்டும் நீங்கள் அன்றைக்கி போய் வாங்குங்க. எல்லா நாள் நம்ம போனோன்னா சில நாள் கிட்டு காலியாக இருக்கலாம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது. ஸோ காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொன்னாங்கன்னா போய் வாங்கிட்டு வாங்க. அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் போகும்போது அப்படின்றது. ஸோ போகும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்க. ஒரு நகல் காப்பி உங்கள்கிட்ட வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி இருக்கணும் உங்கள் ஆதார் கார்டோடது. ஸோ அதுக்கடுத்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். ஸோ இதுதான் தேவை, ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். இந்த ரெண்டு இருந்தாலே உங்களுக்கு கிட்டு கொடுப்பாங்க. ஜென்ரலாக பொதுவாக வந்து ஒரு ஆதார் கார்டுக்கு 2 கிட்டு கொடுக்குறாங்க. பட் நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணி நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2 கிட் மேலே கூட கொடுக்கலாம். அடுத்தது நான் ஒரு கேள்வியை வந்து இந்த வீடியோவில் சொல்லணுன்னு பார்க்குறேன், அதுக்கு பதிலும் நானும் சொல்கிறேன். அதாவது இந்த கிட்டு கிடைக்கல, போய் வாங்க முடியல அப்படின்னா உங்களால் தோட்டமே ஆரம்பிக்க முடியாதா? அதுதான் இன்னொரு கேள்வி. பல பேர் வந்து பல மாவட்டங்களில் இருந்து கேட்டிருந்தீங்க எங்கள் ஏரியாவில் இந்த கிட்டு கிடைக்கல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ முதல் விஷயம், இது வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சலுகையில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இது எல்லாமே தாராளமாக நம்ம வெளியில் வாங்கி பயன்படுத்த முடியும். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த கிட்டு கிடைக்கலனா உடனே நம்ம தோட்டமே ஆரம்பிக்க முடியாது அப்படின்றது கிடையாதுங்க. இத்தனை காலமும் பல பேர் இந்த கொக்கோ பீட்லாம் வர்றதுக்கு முன்னாடி மண்ணில் செடி ஊண்டி தான் வச்சிட்ருந்தோம். ஸோ இந்த கிட்டு தான் எல்லாமே எல்லாத்துக்குமே தொடக்கம் அப்படின்னு கிடையாது. அரசாங்கம் வந்து நமக்கு வந்து ஊக்குவிக்கிறாங்க இந்த மாதிரி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஒரு தொடக்கமாக வச்சுக்கிட்டு நம்ம வெளியே மற்ற தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிக்கணுங்க. கொக்கோ பீட், உரம் எல்லாமே பல இடத்துல கிடைக்குது. நீங்கள் தாராளமாக அதை பயன்படுத்தி வாங்கலாம். நீங்கள் உங்கள் பக்கத்தில் ஏரியாவில் இருக்கக்கூடிய நர்சரியை முதல்ல விசிட் பண்ணுங்கள். இதை நான் காலங்காலமாக சொல்லிட்டு வரேன் என்னோடய வீடியோஸில். முதல் விஷயம், உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய நர்சரியை தேடி போங்க. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு மண்கலவை, இந்த கொக்கோ பீட் எல்லாமே வச்சுருப்பாங்க. விதைகள்லேருந்து செடிகள்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமாகவே வச்சுருப்பாங்க. ஸோ புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது பயன்படும். ஸோ நர்சரியை தேடிப்போங்க, உங்களுக்கு தேவையான பொருட்களை அங்கேருந்து வாங்கிக்கோங்க. இதை மட்டுமே நம்ம சார்ந்து கிடையாது, இந்த கார்டனிங் கிட்டை மட்டுமே சார்ந்து கிடையாது. இந்த கார்டனிங் கிட்டில் பயோ ஃபர்டிலைசர் முதற்கொண்டு பல விஷயங்கள் மொத்தமாக கொடுக்கறதுனால புதுசாக தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும், இதை வச்சு நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அது உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது உங்கள் பக்கத்தில் வீடு பக்கத்தில் இதை போய் வாங்க முடியாதவங்க நீங்கள் தாராளமாக ஒரு கார்டனிங் ஷாப்போ இல்லை நர்சரியோ தேடி போய் நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாங்க. அடுத்த விஷயம், உங்கள் மாவட்டத்துலேயும் இந்த கிட்டு கிடச்சிட்ருக்கு அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வித் அட்ரஸோடு பதிவு பண்ணுங்கள், எங்கே கிடைக்கிது அப்படின்ற விவரங்களை பதிவு பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பலருக்கும் இது பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நீங்களும் கிட்டு வாங்கிட்டு இருக்கீங்க உங்கள் மாவட்டத்தில் அப்படின்னா பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த மாதிரி கிட்டு கிடைக்காதவங்களுக்கு நான் பல வீடியோ வந்து சாயில் மிக்ஸ் வீடியோ பல வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு போதும், சாயில் மிக்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் செடி வைக்க ஆரம்பிக்கலாம். கிட்டை பற்றி நீங்கள் கவலைப்படணுன்ற அவசியம் கிடையாது, புதுசாகவே நீங்கள் மண் கலவை ரெடி பண்ணி வைக்கலாங்க. செம்மண், கொஞ்சம் கொக்கோ பீட், கொஞ்சம் எருவோ இல்லை மண்புழு உரமோ கலந்து நீங்கள் வச்சாலே போதுமானது, செடி வைக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான் விஷயம், இவ்வளோதான் சிம்பிளான விஷயம். பயோ ஃபர்டிலைசரோ இல்லை நீம் ஆயிலோ அது அடுத்த ஸ்டெப்.
முதல்ல ஒரு செடி வைக்கிறதுக்கு இந்த மூணு விஷயங்கள் போதுமானது. இதை நீங்கள் வாங்கினீங்கனாலே போதும். ஸோ இவ்வளோதான் கேள்விகள் நான் அந்த வீடியோவில் பார்க்க முடிஞ்சுது. எல்லாருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.